ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய கடாய அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனேயும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ மறக்காமல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயும் நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 15 பூண்டை நான் உளிச்சு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டை அரைக்கக்கூடாது, ஒன்று பாதியாக தட்டினாலே போதும். பூண்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி வணங்கறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி இந்த பதத்துக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வணக்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன், நெத்திலி மீனை சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட எந்த மீன் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிளறி விடக்கூடாது, மீன் உடஞ்சிடும். ஸோ இதை இப்படியே விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.